வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காக்னிட்டிவ் ரேடியோ பற்றி பார்க்கலாம். காக்னிட்டிவ் ரேடியோ நெட்ஒர்க்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிவியாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. அதுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் வந்து அதுக்கான அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இப்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும்னா, இங்கே சில ஸ்பெக்ட்ரம்லாம் யூஸில் இருக்கும், யூசர்ஸால் யூஸ் பண்ணக்கூடியது. சில ஸ்பெக்ட்ரம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கும், அதாவது லைசன்ஸ் யூஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து ஸ்பெக்ட்ரம் இன் யூஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சில இது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும், அதாவது அன்யூஸ்டு ஸ்பெக்ட்ரம்ஸ், இதை ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தேவையில்லாமல் அன்யூஸ்டு ஸ்பெக்ட்ரம் இருக்குது. சில சமயம் இப்போ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நிறையா பேர் வந்து இந்த டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால க்ரௌடு அதிகமாகுது சேனல்ஸில். அப்போது அந்த க்ரௌடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த யூஸ் ஆகாத ஸ்பெக்ட்ரம்லாம் சில யூசர்ஸை நம்ம யூஸ் பண்ண வைக்கலாம். இந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் காக்னிட்டிவ் ரேடியோ டிசைன் பண்ணாங்க. இந்த யூஸ் பண்ணாத ஸ்பெக்ட்ரம்மை நம்ம யூஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த காக்னிட்டிவ் ரேடியோ சிஸ்டம். இப்போ ப்ரைமரி யூசர் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம். செகண்டரி யூசர், மலீஷியஸ் யூசர், ஸ்பேட்டியல் ஃபால்ஸ் அலாரம்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ப்ரைமரி யூசர்னா லைசன்ஸ்டு யூசர்னு சொல்லலாம், அவங்க தான் அந்த ஸ்பெக்ட்ரமை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். செகண்டரி யூசர்னா இப்போ ப்ரைமரி யூசர் யூஸ் பண்ணலை, அவங்க குறிப்பிட்ட டைம் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா டைமும் வந்து ஒரு ப்ரைமரி யூசர் அந்த ஸ்பெக்ட்ரமே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஸ்பெக்ட்ரம் ஹோல் ஏற்படுது, அப்போ வந்து நம்ம ஒரு செகண்டரி யூசரை யூஸ் பண்ண விடலாம், அதாவது இன்னொரு யூசரை யூஸ் பண்ண விடுறது தான் ப்ரைமரி யூசர் அண்ட் செகண்டரி யூசர். இப்போ வந்து ப்ரைமரி யூசர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா என்னாகுன்னா, ப்ரைமரி யூசர் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செகண்டரி யூசருக்கு ப்ரைமரி யூசர் முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அது மூலமாக செகண்டரி யூசர் போய் அதை ப்ரைமரி யூசர் யூஸ் பண்ணக்கூடிய இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. திடீர்னு இப்போ ப்ரைமரி யூஸர் திருப்பியும் நான் யூஸ் பண்ணணும் ஸ்பெக்ட்ரமா அப்படின்னு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செகண்டரி யூசர் என்ன ஒர்க் பண்ணாலும் இமீடியட்டாக அந்த இடத்துலேருந்து வெளில வந்தாகணும், ப்ரைமரி யூசர் போய் அந்த ஸ்பெக்ட்ரமாக யூஸ் பண்ணி ஆகணும். செகண்டரி யூசர் உடனே வெளில வந்தாகணும், ப்ரைமரி யூசர் ஸ்பெக்ட்ரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா. இப்போ மலீஷியஸ் யூசர்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ரைமரி யூசர் செகண்டரி யூசர் பற்றி பார்த்தோம். இப்போ மலீஷியஸ் யூசர்னா, இப்போ சப்போஸ் ப்ரைமரி யூசர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சிஸ்டமை, ஒரு ஸ்பெக்ட்ரமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, ப்ரைமரி யூசர் யூஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க, இப்போ செகண்டரி யூசர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, ஸ்பெக்ட்ரமை யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு ஹேக்கர்னு சொல்லலாம் மலீஷியஸ் யூசர்ஸை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைமரி யூசர் க்ரியேட் பண்ணுற சிக்னல் மாதிரியே ஒரு சிக்னல் க்ரியேட் பண்ணி திருப்பியும் நான் ஸ்பெக்ட்ரமை யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னலை கொடுப்பாங்க. அந்த சிக்னல் கேட்டோன்னா செகண்டரி யூசர் வந்து உடனே அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. ஏன்னா நம்ம ரூல் பார்த்தோம், ப்ரைமரி யூசர் வந்து திருப்பியும் அந்த ஸ்பெக்ட்ரமை யூஸ் பண்ண வரும்போது செகண்டரி யூசர் உடனே அந்த என்ன ஒர்க்காக இருந்தாலும் அதை டெர்மினேட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மலீஷியஸ் யூசர் வந்து அவங்க ப்ரைமரி சிக்னல் யூசர் க்ரியேட் பண்ணுற சிக்னல் மாதிரியே அனுப்பி செகண்டரி யூசரை வெளில அனுப்பிட்டு இந்த மலீஷியஸ் யூசர் ஸ்பெக்ட்ரமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க சென்ட் பண்ணக்கூடிய இந்த சிக்னலை வந்து நம்ம ஸ்பேட்டியல் ஃபால்ஸ் அலாரம்னு சொல்கிறோம். ஸ்பெக்ட்ரம் டெக்னிக்ஸ் நாலு இருக்குது, ஒன்று ஸ்பெக்ட்ரம் மொபிலிட்டி, இன்னொன்று ஸ்பெக்ட்ரம் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று ஸ்பெக்ட்ரம் ஷேரிங், அப்புறம் ஸ்பெக்ட்ரம் சென்சிங்னு இருக்குது. ஸ்பெக்ட்ரம் மொபிலிட்டி சீம்லெஸ் கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ண உதவுது. ஸ்பெக்ட்ரம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா, எவ்வளோ நேரம் அந்த ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ்லாம் ஓப்பனாக இருக்க போகுது அன்யூஸ்டு அன்லைசன்ஸ்டு யூசர்ஸ்க்காக, அதாவது அன்யூஸ்டு ஸ்பெக்ட்ரம்லாம் எவ்வளோ நேரம் அன்லைசன்ஸ்டு யூசருக்காக வெயிட் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து ஸ்பெக்ட்ரம் மேனேஜ்மெண்ட். என்ன பண்ணணும்னா, ஈக்குவலாக அன்யூஸ்டு ஸ்பெக்ட்ரமாக செகண்டரி யூசர்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். சென்சிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரம் சென்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதுதான் அன்லைசன்ஸ்டு யூசர்ஸை பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெக்ட்ரமாக அலோகேட் பண்ணும். இதில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, ஒன்று டிரான்ஸ்மீட்டர் டிடக்ஷன், இன்னொன்று கோஆப்ரேட்டிவ் சென்சிங், அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் பேஸ்டுன்னு மூணு டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் சென்சிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மீட்டர் டிடக்ஷன்னு பார்த்தோம். ஸ்பெக்ட்ரம் சென்சிங்கில் உள்ள டெக்னிக்ஸில் டிரான்ஸ்மீட்டர் டிடக்ஷன்லேயே மூணு டைப்ஸ் இருக்குது, ஒன்று எனர்ஜி டிடக்ஷன், இன்னொன்று மேட்ச்டு ஃபில்டர்ஸ், இன்னொன்று சைக்ளோ ஸ்டேஷ்னரி டிடக்ஷன்னு மூணு டைப் ஆஃப்
டிடக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது டிரான்ஸ்மிட்டர் டிடக்ஷனில். ஃபஸ்ட்டு எனர்ஜி டிடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த டெக்னிக்ஸ்லாம் எதுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா, ப்ரைமரி யூஸர் இருக்காங்களா இல்லையா அவங்க சிக்னல் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சிக்னலை பாஸ் பண்ணுறோம், அது பேண்ட் பாஸ் ஃபில்டருக்கு பாஸ் ஆகுது, அப்புறம் இன்டகிரேட்டருக்கு பாஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரீச்சர் த்ரெஷ்ஹோல்டு வச்சுருக்கோம், அந்த த்ரெஷ்ஹோல்டோட இந்த சிக்னலை நம்ம கம்பேர் பண்ணுவோம். அந்த த்ரெஷ்ஹோல்டோட இதானுச்சுன்னா அது வந்து ப்ரைமரி யூஸர் சிக்னல்னு இது பண்ணுறோம். அப்படி இதாக இல்லைன்னா அது நாய்ஸ் இன்டர்சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ மேட்ச்டு ஃபில்டர்ஸ்னால் இதில் ரிசீவருக்கு ஏற்கனவே நாலேஜ் இருக்கும், அதாவது செகண்டரி யூஸருக்கு ஏற்கனவே நாலேஜ் இருக்கும் ப்ரைமரி சிக்னலை பற்றி. இதில் அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும் மேட்ச்டு ஃபில்டரில். பேண்ட் பாஸ் ஃபில்டர் இருக்கும், இங்கேருந்து மேட்ச்டு ஃபில்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும். அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது வந்து ப்ரைமரி சிக்னல் அப்படின்னு, ப்ரைமரி யூஸரோட சிக்னல்னு ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். சைக்ளோ ஸ்டேஷனரி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம சிக்னல்ஸ்லாம் பார்த்தோம்னா ப்ரைமரி யூஸர் அனுப்பக்கூடிய சிக்னல் வந்து ஒரு சைனோசாய்டல் சிக்னலாக இருக்கலாம், இல்லை பல்ஸ் சிக்னல்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு பீரியாடிக் சிக்னலாக தான் இருக்கும். ஸோ அந்த பீரியாடிக் சிக்னல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, பீரியாடிசிட்டி ரிலேட்டட் சிக்னல் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி அதை ப்ரைமரி யூஸர் சிக்னல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற டெக்னிக் தான் சைக்ளோ ஸ்டேஷனரி. எப்படி இதை நம்ம நாய்ஸ் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம்னா, நாய்ஸ் வந்து பீரியாடிசிட்டியோடையே இருக்காது, ரேண்டமாக தானே அக்கர் ஆகும். ஸோ வந்து நம்ம பீரியாடிசிட்டியை கன்சிடர் பண்ணி ப்ரைமரி யூஸரை ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இந்த சைக்ளோ ஸ்டேஷனரி மெத்தடில். சில சமயம் நாய்ஸும் இதில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போது டிரான்ஸ்மிட்டர் டிடக்ஷன் பற்றி பார்த்தோம், இல்லை எனர்ஜி டிடக்ஷன், மேட்ச்டு ஃபில்டர், சைக்ளோ ஸ்டேஷனரி பற்றி பார்த்தோம். டிரான்ஸ்மிட்டருக்கு டிடக்ஷனுக்கு இன்னொரு நேம் நான் கோஆப்ரேட்டிவ் சென்சிங்னு இருக்குது. இப்போ அடுத்து கோஆப்ரேட்டிவ் சென்சிங் பற்றி பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ் சென்சிங்கில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, சென்ட்ரலைஸ்ட் அக்சஸ், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டட் அக்சஸ். ஃபஸ்ட்டு சென்ட்ரலைஸ்ட் அக்சஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த சென்ட்ரலைஸ்ட் அக்சஸில் பார்த்தோம்னா, நான் இப்போ காக்னிட்டிவ் ரேடியோ யூசர்ஸ் அப்படி இல்லைனா செகண்டரி யூசர்ஸ்னு சொல்லலாம். சிஆர்னா காக்னிட்டிவ் ரேடியோ யூசர், அப்படி இல்லைனா செகண்டரி யூசர். சிஆர் ஒன்லேருந்து சிஆர் என் வரைக்கும் யூசர்ஸ் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோல் சேனல் மூலமாக எஃப்சின்னு ஒரு காமன் சேனல் வச்சுருப்போம், அந்த இது மூலமாக ரிப்போர்ட்ஸை சென்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு யூசர்ஸும் ப்ரைமரி யூசர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸை கண்ட்ரோல் சேனல் மூலமாக அந்த எஃப்சிக்கு சென்ட் பண்ணுவோம். இந்த எஃப்சி திருப்பியும் பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரிசீவ் பண்ணி கம்பைன் பண்ணி திருப்பியும் அந்த யூசர்ஸ்க்கே சென்ட் பண்ணும். இது மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து சென்ட்ரலைஸ்டு அக்சஸ் மெத்தடு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அக்சஸ் மெத்தடில் எந்த ஒரு எஃப்சியும் இருக்காது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அக்சஸ் மெத்தடில் ஒவ்வொரு யூசர்ஸுமே, ஒவ்வொரு செகண்டரி யூசர், காக்னிட்டிவ் ரேடியோ யூசர், அவங்களுக்குள்ளாரே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ளாரே கம்யூனிகேட் பண்ணி ப்ரைமரி யூசர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ளாரே கம்யூனிகேஷன் நடக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்சஸ். இதனால் நம்மளுக்கு சென்டராக ஒருத்தவங்க தேவையில்லை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தேவையில்லாம். அவங்களுக்குள்ளாரே கம்யூனிகேட் பண்ணுறதுனால காஸ்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப ரெடியூஸ்டாக இருக்குது. பேஸ்டு இன்டர்ஃபரன்ஸ் பேஸ்லேயே ரெண்டு டைப் இருக்குது, இன்டர்ஃபரன்ஸ் டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ப்ரைமரி ரிசீவர் டிடக்ஷன். இன்டர்ஃபரன்ஸ் டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட்னா, இப்போது ஆர்எஃப் பவர் ரிசீவரில் ரிசீவ் ஆகிறத பொறுத்து நம்ம ப்ரைமரி யூஸரை டிடெக்ட் பண்ணோம்னா அது இன்டர்ஃபரன்ஸ் டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட் மெத்தட். ப்ரைமரி ரிசீவர் டிடக்ஷன் மெத்தடில் ப்ரைமரி ரிசீவரோட லீக்கேஜ் பவரை பொறுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ப்ரைமரி லோக்கல் ஆசிலேட்டரோட லீக்கேஜ் பவரை பொறுத்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் காக்னிட்டிவ் ரேடியோ பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.